ஈகோ. ஸோ ஈகோ அப்படின்றது ரொம்ப அதிகமாகவும் இருந்துடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருந்துடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஈகோ அப்படிங்கிறதா நம்ம வச்சுக்கூடாது. ஸோ ஈகோ இல்லாமல் வாழ்றதா ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு சில வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஈகோ வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஈகோவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஈகோ ஈகோ அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த ஈகோ எப்படி தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளை யாராவது ஒருத்தங்க வந்து கலாய்க்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஈகோ ரொம்ப அதிகமாக நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அவன் என்னையே கலாய்க்கு இருந்தாலும் கோபம் படக்கூடாது, அதே மாதிரி கம்மியாகவும் காட்டக்கூடாது. ஸோ அங்க நம்ம என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈகோவை கரெக்டாக காட்டலாம். ஸோ அந்த ஈகோ அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, நம்மளால நம்மளை ஒருத்தங்க கலாய்ச்சாங்க பார்த்தீங்களா, நம்மளை ஒருத்தங்க நோஸ் கட் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்மளால ஈஸியாக வந்து நோஸ் கட் பண்ணி திருப்பி நோஸ் கட் பண்ணி விட்டுற முடியும். ஸோ அப்படி நோஸ் கட் பண்ணி விட முடியும்னு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லலை, ஆக்டர் விஜய் சேதுபதி சொல்கிறாரு. ஸோ உங்களால் உங்கள் ஈகோவை ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, அது உங்களுக்கு செமையான ஒரு உங்களோட உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது உங்களுக்கு பிடிச்சி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு ஈகோவை ஹேண்டில் பண்ண தெரியும். சோ எதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வீடியோல நம்ம அந்த ஈகோவை பத்தி தான் பார்க்க போறோம். சோ அந்த மாதிரி ஈகோவை ஹேண்டில் பண்ணக்கூடிய நிறைய மனுஷங்க வந்து இந்த உலகத்துல இருக்காங்க. அதுல எஸ்பெஷலா கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்கல, கிரிக்கெட்டர்ஸ் வந்து சமயா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. சோ இப்ப ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து கிரிக்கெட்டர்ஸ் பத்தி சில கேள்வி கேட்பாங்கல, அந்த கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்ற விதமே வந்து வேற லெவல் இருக்கும். சோ தோனி எல்லாம் பதில் சொல்றாங்க, நீங்க பாத்துるீங்க, வேற லெவல் எபிக்கா வந்து பதில் சொல்வாங்க. சோ இந்த வீடியோல நம்ம அத பத்தி தான் பார்க்க போறோம். சோ கிரிக்கெட்டர்ஸோட எபிக் ரிப்ளைஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அப்புறம் என்னோட பேர் பிரகாஷ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்க. சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பேன் பண்ண ஒரு டைம்ல ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து இருந்துச்சுல, அந்த டீம்ல தோனி விளையாடிட்டு இருக்கும் போது தோனி, மனோஜ் திவாரி, அப்புறம் கெவின் பீட்டர்சன், இவங்க மூணு பேர் தான் இப்போ முக்கிய இந்த கதையோட முக்கியமான புள்ளிகளே. ஸோ இப்போ கெவின் பீட்டர்சன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெவின் பீட்டர்சன் வந்து மனோஜ் திவாரி கிட்ட சொல்றாரு, நான் வந்து எம்எஸ் தோனி விட பெட்டரான ஒரு கோல்ட் பிளேயர் அப்படிங்கிற விஷயத்த நீ எம்எஸ் தோனியோட காதல வந்து போட்டு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெவின் பீட்டர்சன் வந்து யாருக்கிட்ட சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் திவாரி கிட்ட சொல்றாரு. ஸோ இதை கேட்ட மனோஜ் திவாரி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி கெவின் பீட்டர்சன் ஒரு பெரிய கிரிக்கெட்டர், சரி நம்மளும் போய் தோனி கிட்ட சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் தோனி ஆச்சு கெவின் பீட்டர்சன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திவாரி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக போய் தோனியோட காதல வந்து இந்த விஷயத்தை போட்டுறாரு. அதாவது கெவின் பீட்டர்சன் வந்து உங்களை விட ஒரு பெட்டரான ஒரு கோல் ஃபராமா, இதை வந்து உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் சொல்லிடுறாரு. ஆனா இதை கேட்ட தோனி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ்ட் அந்த காம்னஸ் இருக்குல்ல, அந்த காம்னஸ் கொஞ்சம் கூட மாறாம சிம்பிளான ஒரு பதில் தான் சொன்னாரு. அந்த பதில் என்னன்னா, என்னோட முதல் விக்கெட்டே கெவின் பீட்டர்சன் தான் அப்படிங்கிற விஷயத்த அவர்கிட்ட போய் சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடா இது ரிப்ளை, இந்த ரிப்ளைல என்ன பெருசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோனி விக்கெட் எடுத்தாரா, தோனி விக்கெட் எடுத்தது இல்லையே. ஸோ தோனி பவுலிங் போட்டிருக்காரு தான், ஆனா அது கெவின் பீட்டர்சனோட விக்கெட் இல்லையே, வேற யாரோ ஒருத்தர் தானே விக்கெட் அவுட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தோனி முதல்ல அவுட் பண்ணதே 2011 கெவின் பீட்டர்சன் தான். ஸோ டே வந்து பவுலிங் போட்டிருக்காரு, அந்த மாதிரி பவுலிங் போடும் போது கெவின் பீட்டர்சன் வந்து அவுட் ஆயிருக்காரு தோனியோட பால்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிவியூ எல்லாம் வந்து கொடுத்து அவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அந்த விஷயத்த தோனி கரெக்டா ஞாபகம் வச்சு என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெவின் பீட்டர்சன் வந்து நோஸ் கட் பண்ண பார்த்தாரு, அந்த நோஸ் கட்டை அப்படியே திருப்பி கெவின் பீட்டர்சன்கே தோனி செஞ்சு விட்டாரு. இதற்கு நீங்கள் வைத்த பெயர் தலைகணம் என்றால், இதற்கு நான் வைக்கும் பெயர் தன்மானம். நல்லா இருக்குல்ல, நல்லா தான் இருக்கும், ஏன்னா இது நான் எழுதுனதுனால நல்லா தான் இருக்கும். ஷஹீத் அஃப்ரிடி அப்படிங்கிற பாகிஸ்தான் கிரிக்கெட்டரை பார்த்து ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்கிறாரு, ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வி என்னன்னா, சார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடக்கும்போது மட்டும் ஏன் ஒரு போர் மாதிரி ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னு வந்து அவர் கேட்கிறாரு. அதுக்கு அஃப்ரிடி என்ன பதில் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எடுக்கிற படங்கள் இந்தியன் மூவிஸ்க்கு வந்து இங்கே பாகிஸ்தானில் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நாங்கள் எல்லாருமே இந்தியன் மூவிஸ் வந்து நல்லா ரசிச்சு பார்ப்போம், அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஷோஸ் ஆகட்டும் டிவி ஷோஸ் எல்லாம் வந்து நாங்கள் பாகிஸ்தானில் வந்து இந்தியாவில் எடுக்கப்படுற நிறைய ஷோஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், அண்ட் அது கூட சேர்த்து
நிறைய ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்கல்ல, பாகிஸ்தான்ல ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கிற ட்ரெடிஷன்ஸ் தான். சோ நாங்க ஹேட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்தியாவை நாங்க ஹேட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்தியா கூட நாங்க ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கோம் அப்படின்னா, நாங்க இந்த விஷயத்தான் ஃபாலோ பண்ண போறோம். சோ நாங்க அதெல்லாம் தூக்கி போட்டு, இந்தியன்ஸோட இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு, நாங்க புதுசா ஒன்னு ஃபாலோ பண்ணிப்போமே, நாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் அந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான், கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு போர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழகா ஒரு விஷயத்தை வந்து சொன்னாரு. சோ அப்படி சொன்னாலும் சில பஞ்சாயத்துகள் வந்து அவரும் பண்ணியிருக்காரு தான், இருந்தாலும் அதெல்லாம் நம்ம விட்டுட்டு அவர் சொன்ன சூப்பரான இந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்குவோம். இதே மாதிரி முனிபா மசாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து பாகிஸ்தான்ல இருக்காங்க. சோ அவங்க வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பாகிஸ்தானோட அயன் லேடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ அந்த பாகிஸ்தானோட அயன் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கேரளால வந்து பிளட் வந்துச்சுல, அந்த டைம்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க, கெட் வெல் சூன் கேரளா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. சோ இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம்ல பாகிஸ்தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும்ல, சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வராம இந்த மாதிரி இந்தியாவை, அதாவது பாகிஸ்தான்ல இருந்துகிட்டு இந்தியாவை லவ் பண்ற மக்களும் இருக்காங்க, இந்தியாவில இருந்துகிட்டு பாகிஸ்தான லவ் பண்ற மக்களும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த மாதிரியும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரியோ ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவை சேர்ந்த ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு மெடல் வந்து ஜெயிச்சிட்டு வந்தாங்க, ஒரு சில்வர் மெடல் ஒரு பிரான்ஸ் மெடல் வந்து ஜெயிச்சிட்டு வந்தாங்க. சோ ஒலிம்பிக்ஸ்ல போய் ஜெயிச்சிட்டு வராங்க அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம், எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம். சோ அந்த விஷயத்த அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அங்கிருந்து வந்து இறங்கினதுமே வந்து வேற லெவல்ல வந்து செலிப்ரேட் பண்றாங்க. சோ இந்த செலிப்ரேஷன் வந்து யார் கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துல இருக்கிற ஒரு ரிப்போர்டர் கண்ணில் வந்து பட்டுருச்சு. சோ அந்த ரிப்போர்டர் என்ன சொல்றாரு, அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து 1.2 பில்லியன் மக்கள் வந்து இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, 2 மெடல் அதுவும் கோல்டு ஜெயிக்கல, ஒரு சில்வர் மெடல் ஒரு பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சதுக்கா இவ்வளவு செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு நக்கல் அடிக்கிற விதமா வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. சொல்லி முடிச்சுட்டு எம்பாரசிங் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இதை பார்த்து நம்ம தலைவர் வீரேந்திர சேவாக் என்ன ரிப்ளை கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நாங்க இந்தியாவில தான் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட பெருசா செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, அடுத்து அவர் சொன்னதான் செம தக்கான ஒரு விஷயம், அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துல தான் கிரிக்கெட் வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்றீங்க, அதாவது இங்கிலாந்துல வாழ்ற மக்கள் தான் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்றீங்க, அப்படியே நீங்க ஒரு வேர்ல்டு கப் கூட ஜெயிக்கல, எம்பாரசிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேவாக் வந்து முடிச்சிட்டாரு. ஸோ அவரோட நோஸ் கட் ஆகி கீழே விழுந்து உடஞ்சே போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு செமையான ஒரு நோஸ் கட்டை வந்து வீரேந்திர சேவாக் வந்து கொடுத்து விட்டாரு. இங்கிலாந்து வேர்ல்டு கப் வாங்கல, இங்கிலாந்து வேர்ல்டு கப் வாங்கலையா, இப்படி இங்கிலாந்து வேர்ல்டு கப் வாங்கல, இங்கிலாந்து தான் வேர்ல்டு கப் வாங்கினாங்க, இங்கிலாண்டா வாங்கினாங்க, பார்க்க அப்படி தெரியலையே, பார்க்க அப்படி தெரியாது, ஆனா இங்கிலாந்து தான் வேர்ல்டு கப் வாங்கினாங்க. அஸ்வினை பார்த்து ஒருத்தர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ட்வீட் பண்ணியிருக்காரு, அஸ்வின் வந்து ஏசியாக்குள்ள மட்டும்தான் நல்லா பவுலிங் போடுவாரு, அஸ்வின் வந்து வெளியெல்லாம் டூர் கூட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து பவுலிங்கே போட தெரியாது, எல்லாருமே வந்து அவரோட பால் அடிச்சு நொறுக்குவாங்க, அஸ்வின் வந்து ஒரு வேஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ட்வீட் வந்து ஒருத்தர் போட்டு தள்ளியிருக்காரு. இதை பார்த்து அஸ்வின் என்ன ரிப்ளை கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவே நீங்களா இருந்தீங்கன்னா என்ன ரிப்ளை கொடுத்துருப்பீங்க, டேய் போய் புள்ள குட்டிகளை படிக்க வைக்கிற வழியை பாருங்கடா, உன்ன கேட்டா நான் வேட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடுப்பான ஒரு பதில வந்து கொடுப்போம்ல, அதே பதில தான் அஸ்வினும் வந்து கொடுத்துருக்காரு. ஆனா அஸ்வின் கொடுத்த பதில் எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தமிழ்லயே வந்து அஸ்வின் வந்து அந்த பதில வந்து டைப் பண்ணி ட்வீட் வந்து போட்டு விட்டாரு, அந்த சொன்னவரை டேக் பண்ணி ட்வீட் வந்து போட்டு விட்டாரு. ஸோ அவருக்கு வந்து தமிழ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு மனசு ஆறுதல், சரிப்பா நம்மளை திட்டம் ஒருத்தனா நம்மளும் திட்டியாச்சு, அவனுக்கு புரிஞ்சோ இல்லையோ நம்ம திட்டியாச்சு அப்படிங்கிற ஒரு மன ஆறுதல் இருக்குல்ல, அதை வந்து அஸ்வின் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரியும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து உங்களை வந்து பயங்கரமா நோஸ் கட் பண்ணி விட்டாங்க அப்படினா, உங்களுக்கு தெரிஞ்ச லேங்குவேஜ் ஒன்று இருக்குல்ல, அந்த லேங்குவேஜ் நீங்க திட்டிருங்க, அப்படி மனசுக்குள்ளேயே திட்டி தீத்துருங்க, அதனால நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கலாம். அடுத்தது அஸ்வின் தான், அஸ்வினை பார்த்து இந்த டிம் பெயின் இருக்காருல, அதாவது ஆஸ்திரேலியாவோட கேப்டன், இப்ப கூட ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு, அந்த கேப்டன் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, நீங்க காபாக்கு வர்ற வரைக்கும் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஸோ அந்த காபா அப்படிங்கிற கிரவுண்டுக்கு வந்தாங்க அப்படின்னா யாருமே வந்து அவங்களை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட சில வருஷங்களில் ஒரு 3 டிகேடா வந்து அவங்களை யாருமே ஜெயிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வந்து அந்த தலையில வந்து அந்த கணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏறிடுச்சு. அந்த டைம்ல அஸ்வின் வந்து கிரீஸ்ல வந்து விளையாண்டுகிட்டு இருக்காரு, அப்ப கீப்பரா நின்றுகிட்டு இருந்த டிம் பெயின் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க காபாக்கு வர்ற வரைக்கும் எங்களாலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு. அதுக்கு அஸ்வின் என்ன ரிப்ளை பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களாலையும் அதாவது என்னாலையும் வந்து நீ இந்தியாவுக்கு வர்ற வரைக்கும் என்னாலையும் வெயிட் பண்ண முடியல, அப்படி நீங்க மட்டும் இந்தியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா நீ ஆடுற கடைசி டெஸ்ட் மேட்ச் அதுவா தான் இருக்கும், கடைசி சீரீஸ் வந்து அதுவா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாரு. சோ இது வழி அவர் என்ன மீன் பண்ண வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ மட்டும் இந்தியாவுக்கு வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களை வச்சு செய்யற இதுல உன்னை கேப்டன்சில இருந்தே தூக்கிடுவாங்க, நீ கிரிக்கெட்டே கடைசி வரைக்கும் ஆட முடியாத மாதிரி வந்து வேற லெவல்ல செஞ்சு விட்டுரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அஸ்வின் வந்து டக்குனு ஒரே செகண்ட்ல வந்து சொல்லி விட்டாரு. சோ அவருக்கும் அந்த இடத்துல வேற லெவல் ஒரு நோஸ் கட். டிம் பெயின் சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டாங்களா அந்த
மேட்ச்ல, அதாவது காபால் நடந்த அந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டாங்களா, மூணு டிகேடா யாருக்கிட்டயுமே தோத்ததே இல்ல அப்படின்னு சொல்ற அந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. இந்தியா வந்து அப்படியே சீனியா வந்து மாத்தி போட்டாங்க. சோ இந்தியா வந்து 30 வருஷமா அதாவது மூணு டிகேடா ஆஸ்திரேலியா தக்க வச்சிருந்த அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டு இனிமே நாங்க தாண்டா அப்படின்னு சொல்ற விதமா வந்து அந்த காபால வந்து ஜெயிச்சாங்க. சோ வம்பிளுக்கு முன்னாடி கொஞ்சம் யாருக்கிட்ட வம்பிளுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வம்பிழுத்தோம் அப்படின்னா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்தியன்ஸ் வந்து வேற லெவல் ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அந்த வீடியோ, அதாவது வேற லெவல் ரிப்ளைஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அந்த வீடியோ. சரிடா, இந்த ரிப்ளைஸ் எல்லாம் வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைஃப்ல உங்களுக்கும் கண்டிப்பா இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்து வரும். அதாவது உங்களையும் நிறைய பேர் வந்து நோஸ் கட் பண்ண பார்ப்பாங்க. மேபி நீங்க பயங்கரமா திறமசாலியா இருக்கலாம், நீங்க பெரிய ஆளா வந்தாங்களாம். அந்த டைம்ல உங்களையும் நிறைய பேர் நோஸ் கட் பண்ற விதமா வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அந்த டைம்ல நீங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாம அப்புறம் கோவப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்.